May 6, 1806 4th Regiment 4th படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேலூரை சுற்றி ஒரு மார்ச் மாதிரி போயிட்டுருக்காங்க. என்னென்னா இந்த ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு, இந்த குல்லா எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த குல்லா போட்டவங்க எல்லாரையும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி யார் தூண்டி விட்டுருக்கா, இவங்க வெளில இருக்கவங்க தூண்டியிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்கிறாங்க. சிரித்தவொடனே இவங்களுக்கு என்ன ஆகுன்னா உள்ளே இருக்கவங்களை ஒரு டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, வெளில இருக்க விஷயம் உள்ளே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க பிரிட்டிஷ், ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து இதுவரை கன்வெர்ட் பண்ண போகிறாங்க, நீங்கள் வந்து இதுவரை மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஏளனமாக பேசும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஏதோ தப்பு நடக்குது, நம்மளை ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளில வந்துடுவாங்க. வெளில வந்து இந்த விஷயத்தை உள்ளே போய் சொன்னோடனே 14th ரெஜிமெண்ட் இருக்க படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு நாள் காலையில் எழுந்து மார்ச் நடத்தும் போது அந்த டேட் வந்து 9/6/1806 ஒரு 40 சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொப்பியை நாங்கள் அணிய மாட்டோம், ஸோ பிரிட்டிஷ் நாய்கள் அப்படின்னு சொல்லி திட்டிடுவாங்க பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவார்னா அந்த கடாக் இந்த இன்ஃபர்மேஷன் போவோம், அந்த கடாக் என்ன பண்ணுவார்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை என்கொயரி பண்ணுவாங்க. அதில் யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுனாங்களோ அந்த சிப்பாய்களுக்கு வந்து அவங்கள பேசுனதுக்கு ஏற்ற மாதிரி 500 to 900 சவுக்கடிகள் கொடுக்க சொல்லி ஆணையிடுவாங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேஸ் வந்து அப்படியே இம்ப்ரூவ் அதாவது அதிகரித்து வருது. ஸோ இது எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபத்தே ஐதர் ஒரு சீக்ரெட் பிளான் போடுறார். யார் கூட அவருடைய ரிலேட்டிவான மொய்தீன் கான் கூட ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயம் வந்து ஃபத்தே ஐதருக்கு தெரிய வருது, அதாவது சிப்பாய்ஸ்லாம் வந்து கோபமாக இருக்காங்க, ஸோ இதுதான் வந்து ரைட் டைம், ஸோ அவங்கள தூண்டி விட்டோம்னா நம்ம இந்த இடத்துல கிளர்ச்சி ஆரம்பிக்கலாம். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 13/7/1806 இந்த தேதிக்குள்ளே இந்த கோட்டையை நம்ம கைப்பற்றணும். 13/7/1806 இந்த கோட்டையை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பிளான் போடுறோம், ஃபத்தே ஐதரும் மொய்தீன் கானும் பிளான் போடுறாங்க, ஓகேவா. சாரி 10th பிளான் பண்ணது என்னைக்கு, 13th. ஸோ அதுக்கு முந்தின ஒரு 3 என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்களும் 23rd ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்களும் 1st படைப்பிரிவு மற்றும் 23rd படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். ஃபஸ்ட்டு 1st படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் யாரை சுடுவாங்கன்னா கர்னல் ஃபேன்கோட் அப்படின்ற ஒருத்தர். ஸோ 23rd ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க மெக்ராஸ் அப்படின்ற ஒருத்தால் செகண்டு, இவர் செத்ததுனால இன்னொருத்தர் ஓடி வருவார், அவர் பேர் சாரி மேஜர் ஆம்ஸ்ட்ராங், இவங்களை சுட்டுடுவாங்க. சுட்டுட்டு மொத்த சிப்பாய்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபட்டே ஐதரை தன்னுடைய அரசராக அறிவிச்சுட்டு அவரோட கொடியை அந்த கோட்டையில் பிரிட்டிஷோட கொடியை ஏற்றிட்டு இந்த கொடியை ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா பெக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிப்பாயி, அந்த சிப்பாய் என்ன பண்ணியிருப்பாருன்னா கர்னல் ஃபோப்ஸ்னு ஒரு ஆள், அந்த ஃபோப்ஸ்கிட்ட இந்த சீக்ரெட் பிளானை பற்றி டைரெக்டாக போய் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து ஒரு சதி திட்டம் நடைபெறுகிறது, அது வந்து உண்மையான்னு தெரியல, நம்ம கொஞ்சம் உஷார் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். பட் அவங்க அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க, கண்டுக்காத. ஸோ என்ன பண்ணாங்க ஃபஸ்ட் ரெஜிமெண்ட், ஸோ 10th காலையில் ஒரு 2 என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆஃபீஸரை சுட்டுருவாங்க. ஸோ அகைன் இது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு 23rd ரெஜிமெண்ட்டில் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டான். ஸோ இப்போ வெளியில் போயிருக்க இந்த கர்னல் கில்லஸ்பின்னு சொல்லி ஒரு ஆள், அவர் எங்கே போயிருப்பார்னா ராணிபேட் போயிருப்பார் ஒரு வேலை விஷயமா. ஸோ அவருக்கு வந்து தெரிவிக்கிறாங்க, யார் மூலமாக தெரிவிக்கிறாங்கன்னா மேஜர் கூட், அவர் மூலமாக இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் எவ்வளோன்னா ஒரு 21 km ஆர் 16 miles சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பார். ஸோ இவங்க வந்து இவர் வந்து இவங்களை அலர்ட் பண்ணுவார். அலர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளஸ்பி உள்ளே வந்து அந்த கிளர்ச்சியாருக்கெல்லாம் அடக்கிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 600 சிப்பாய்ஸை வந்து கொண்டுடுவாங்க. கொன்னுட்டு ஃபத்தே ஐதர் இருக்கார் இல்லையா, அவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் கல்கட்டாவுக்கு நாடு கடத்திடுவாங்க.
ஸோ அதோட இந்த வேலூர் கிளர்ச்சி அப்படின்றது, வேலூர் புரட்சின்னு சொல்லுவாங்க, வேலூர் புரட்சின்றது அதோட முடிவுக்கு வருது. ஸோ ஓகே, இதோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர் ஜான் கிரடாக் இருக்கு இல்லையா, கமாண்டர் இன் சீஃப், ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பாயிண்டில் வில்லியம் பென்டிக்கு ஒரு லெட்டர் அனுப்புவார், கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பார், என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சார் நம்ம இந்த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸை வந்து கொஞ்சம் நாள் தள்ளி போடலாம், சில பேருக்கு அது எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னா வில்லியம் பென்டிக்கு அது கேட்க மாட்டார், நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உடனடியாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், முக்கியமான காரணமாக இவங்களுடைய மத அந்த சம்பிரதாயங்களை வந்து தூண்டி விட்டதுனால அவங்களுக்கு அந்த கோபம் அதிகமானதுனால இந்த மாதிரியான ஒரு புரட்சி வெடிக்கிறதுக்கான காரணமாக இருந்ததுன்னு சொல்லி. ஸோ இதோடய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னரை மாற்றிட்டு புது கவர்னராக யார் போடுவாங்கன்னா, ஸோ கமாண்டர் இன் சீஃபான சர் ஜான் கிரடாக்கையும் லார்ட் வில்லியம் பென்டிக்கும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்போ 1807 ஒரு விசாரணை கமிஷன் வச்சு இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக சர் ஜார்ஜ் பார்லோ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபத்தே ஐட்ரஸ் ஐதரையும் அவங்களோட குடும்பத்தாரையும் எங்கே நாடு கடத்துகிறாங்க, கல்கட்டாக்கு நாடு கடத்திடுவாங்க. அதே மாதிரி அந்த இராணுவ கட்டுப்பாடுகள் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தது எல்லாத்தையும் நீக்கிடுவாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வில்லியம் பெண்டிக்கும் ஜான் கிரடாக்கையும் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் 1807 1807. ஸோ அன்னையிலேருந்து கம்பெனி ஒரு முடிவு எடுக்குது, என்னென்னா இதுக்கப்புறம் இந்தியர்களுடைய அந்த மத விஷயங்களில் நம்ம இதுமேந்து தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவும் கம்பெனி ரூல் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து விளைவுகள்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பத்தே எதிரை எங்கே நாடு கடத்தினாங்கன்னு கேட்பாங்க, கல்கட்டாக்கு ஒன்று, ரெண்டாவது அந்த அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த மிலிட்ரி ரெகுலேஷனை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வேலூர் புரட்சி இதோடு முடிஞ்சிச்சு. ஸோ காசஸ் விளைவுகள், ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் என்ன நடக்கும். ஸோ ஈவெண்ட் ஃபஸ்ட்டு எங்கேருந்து எங்கே முடிஞ்சு சொல்ல முடியுமா? பார்க்காம தான் சொல்லுங்கள், நீங்கள் கேட்டிருக்கீங்களே, சும்மா அப்படியே பாயிண்ட்டாக சொல்லுங்கள், என்ன எதனால் எப்படி நடந்தது, என்னென்ன பாயிண்ட்டு, நீங்கள் அப்படியே முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல, ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதில் வேறு யாராவது ஒவ்வொரு பாயிண்ட் அப்படி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். ஸோ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கிரடாக் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு அடுத்த நிகழ்ச்சி என்ன நடக்குது, அந்த வெளியில் மார்ச் போகும்போது அந்த தொப்பியை வந்து மக்கள் கேலி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், கேலி செஞ்சதுனால அவங்களுக்கு உள்ளே வந்து நம்மளை வந்து மதத்துலேருந்து மாற்றுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உண்டாகும். ஸோ அந்த எண்ணம் வந்து உள்ளே போய் சொல்லுவாங்க. ஸோ அப்புறமா இந்த சீக்ரெட் பிளான் வந்து ஆல்ரெடி யார் பண்ணியிருப்பா, ஃபெட்டே ஆயிதரும் மொய்தீன் கானும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 13/7/1806 இந்த கோட்டையை நம்ம கைப்பற்றணும், அதுக்கு இந்த சிப்பாய்களை தூண்டி விடணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி இவங்க 10/6/1806 ஃபஸ்ட்டு ரெஜிமெண்ட்லேருந்து ஃபேன் கோட்டையும், 23rd ரெஜிமெண்ட்டில் ரெண்டு பேர் யார், மெக்ராஸையும் அந்த ஆம்ஸ்டாங், இவங்க ரெண்டு பேரையும் சுட்டுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு அப்படியே புரட்சி வெடிக்கும். ஸோ அப்புறமா இவர் வந்து அதோடைய அந்த கோட்டையுடைய தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்லஸ்பின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வெளியில் ராணிப்பேட்டை வரையும் போயிருப்பார், அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கூட் மூலமாக போகும். ஸோ அவர் போயிட்டு சொன்னதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்து இதை அடக்கிடுவாங்க. ஸோ இதை அடக்குனதுக்கப்புறமா என்னென்ன விளைவுகள் வந்திருக்கும், அந்த ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கிரடாக்கையும் லார்ட் வில்லியம் பெண்டிக்கும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஜார்ஜ் பார்லோவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஒன்று. ரெண்டாவது இவர் ஃபெட்டே எதிரவன் குடும்பத்தை கல்கட்டாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. வேறு இராணுவ சீர்திருத்தங்களை நீக்கிட்டு கம்பெனி என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, இனி மத சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வரும். ஸோ இதுதான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போவோமா, இதோட முடிஞ்சது உங்களுக்கு ஏர்லி அஜிடேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்